தமிழ்நாட்டில் ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய அந்தமான் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையில் வருகிற 17-18 ஆகிய தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு ஆந்திரா மற்றும் வடதமிழக பகுதியை நெருங்குவதால் இன்று ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை பெரம்பலூர் சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ள வானிலை மையம் தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று கூறியிருக்கிறது. மன்னார் வளைகுடா மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் தெற்கு ஆந்திரா மற்றும் வடதமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 15-16 தேதிகளில் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருவள்ளூர் விழுப்புரம் கரூர் திருச்சி பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்த இரு தினங்களுக்கு நகரின் சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 17-18 தேதிகளில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது.